புதிய அமைச்சரவையில் தமிழ் பேசும் அமைச்சர் எங்கே? ஜாசிகாவில் தமிழர்களுக்கு துரோகம் இழைக்கப்படுகிறதா? பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்த புதிய அமைச்சரவையில் தமிழ் பேசும் அமைச்சர் எங்கே என்ற கேள்வி பரவலாக எழுந்துள்ளது. குறிப்பாக ஜாசிகாவில் தமிழ் பேசும் தலைவர்களுக்கு எதிராக துரோகம் இழைக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளது. பலத்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் பிரதமர் புதிய அமைச்சரவை பட்டியலை அறிவித்தார். இந்த புதிய அமைச்சரவை பட்டியலில் இருந்து மனிதவள அமைச்சர் வி சிவகுமார் நீக்கப்பட்டார். அவருக்கு பதிலாக கோபிந்த் சிங் டியோ இலக்கவியல் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதன் மூலம் மலேசிய வரலாற்றில் முதல் முறையாக தமிழ் பேசும் ஒருவர் அமைச்சராக நியமிக்கப்படவில்லை. கடந்த 1957 முதல் முறையாக இந்த கருப்பு அத்தியாயம் நிகழ்ந்துள்ளது. கோபிந்த் சிங் டியோ இந்தியர்தானே? துணை அமைச்சர்களாக 3 தமிழர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என ஒரு சில தரப்பினர் பிரதமரின் செயலை நியாயப்படுத்துவார்கள். ஆனால் தமிழ் பேசும் ஒருவர் அமைச்சராக நியமிக்கப்படாமல் போனது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் ஏமாற்றமாகவே உள்ளது. குறைபாடுகள் இருந்தாலும் வி சிவகுமார் மனிதவள அமைச்சராக சிறப்பான முறையில் பதவி வகித்து வந்தார். இருந்தாலும் அவர் அமைச்சர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். ஜாசிகாவில் இருந்து கோபிந்த் சிங் டியோ அமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்பதால் இந்த சூழ்ச்சி நடந்திருக்கலாம் என தகவல்கள் கூறப்படுகிறது. இதே போன்றுதான் பினாங்கு மாநிலத்தில் பி ராமசாமிக்கு எதிராக பல சூழ்ச்சிகள் நடந்தது. இதில் முத்தாய்ப்பாக முழு அமைச்சராக இருந்த குலசேகரன் துணை அமைச்சராக ஆக்கப்பட்டுள்ளார். தற்போது தமிழ் பேசும் ஒருவருக்கு சொந்தமான துணை அமைச்சர் பதவி தற்போது ஜக்தீப் சிங் டியோவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இப்படி ஜாசிகாவில் தமிழ் பேசும் தலைவர்களுக்கு எதிராக துரோகம் இழைக்கப்படுகிறதா என்ற கேள்வியும் பரவலாக கேட்கப்படுகிறது.